ரொம்ப சிறப்பாக பாராட்டாங்க. யாருமே சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லாமல் எல்லாமே மனசில் இருந்து ரொம்ப ஆழமாக அவங்க கட்டி பிடிக்கிறது அவங்க கை கொடுக்கலேன்னு தெரிஞ்சது. படத்தை அவங்க எவ்வளோ ஆழமாக ரசித்தாங்க நேசித்தாங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மக்களும் அதேமாதிரி படத்தை எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும், எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் வந்து பார்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க. இல்லை ஜமீன்தார் அவங்க வெள்ளக்காரங்க ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஜமீன்தார் தான், அவர் நியாயமாக இருக்கிறவர் கிடையாது. அதனால் அவருக்கு தேவையான வசதிகள்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்களோட அப்படின்ற ஒரு புரிதல் தான் அது. அதனால் அவங்க வீடு அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் குறிப்பிட்ட சமுதாயம் அதுவும் ஒரு ஜமீன்தார் அந்த லெவலில் இருந்தவங்க எல்லாருமே நம்ம தமிழகத்தில் இருக்கவங்கள அந்த மாதிரி எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சிலர் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு சிலர்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். குறிப்பிட்டு இந்த படத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர் கொலை பண்ணாங்க அப்படின்றது இந்த படத்துல காமிச்சாங்க. இல்லை பெண்களுக்கான கொடுமை அதிகமாக இருந்துச்சுன்றதான். இதெல்லாம் என் ஊர் பக்கத்தில் நடந்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், நிறையா ஜமீன்தார்களுடைய கதைகளில் படித்த விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். நடந்த விஷயங்களில் நம்ம எடுத்து புனைவு பண்ணப்பட்டு எழுதப்பட்ட கதை தான். ஸோ அதனால் பெண்களுக்கான அடிமைத்தனம் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லோரும் அடிமையாக தான், அதுக்கு தாண்டி பெண்கள் இருந்தாங்கன்றது தான் நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கோம். புனையப்பட்டது தான், ஆனால் கண்டிப்பாக நிறையா கிராமங்களில் போய் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா புனையப்பட்டதுக்கப்புறமா நிறையா பேர் விசாரிக்கும் போது தெரிஞ்சுது, நிறையா தாத்தா பாட்டிங்கள்லாம் ஆமாம் எங்கெல்லாம் தெரியாது, அப்புறம் 10 நாள் கழித்து தெரிஞ்சுது, 5 நாள் கழித்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே இதை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இது ஒரு செமி ஃபிக்ஷன் மாதிரி தான், புனையப்பட்ட கதை ஆனால் நடந்திருக்கலாம் அப்படின்றக்கூடிய ஒரு கதை தான் இது. இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸுக்கு போட்டிருக்காங்க, ஸோ வரும்போது படம் எல்லாருக்குமே ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது வழக்கம் போல் இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இனிமேல் தான் அவங்க வளர்கிற கலைஞர்கள் வளர்கிற நடிகர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் வேணும், ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆடியன்ஸ் இது பண்ணாங்க, பட் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களோட ஆதரவு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது உங்கள் இது ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லாம் எடுத்துகிட்டே வருவீங்க. ஆமாம், ராணுவம் ஒரு படம் ஒரு க்ரூ மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போய் பார்க்கணும், ஒரு ரொம்ப நல்ல படம். படம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு தோணாது, ஒரு நல்ல மெசேஜோட வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இல்லை ஆனால் கடைசியில் வந்துச்சு கஷ்டப்பட்டதான். அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சார் சொன்னாங்க எனக்கு வந்து ரொமான்ஸ் தான் வராது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க எல்லாருமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து அழுறது இமோஷ்னல் கோபப்படுறது அதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, இந்த இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி அவங்க அடிக்கடி ஏதாச்சும் சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஷூட் முடிச்சு வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா அதுலேருந்து நான் கிராஸ் பண்ணிப்பேன் அதான் அப்படின்னா.